ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். திரும்பவும் மீட் பண்ணுறோம். வழக்கம் போல் இன்றைக்கி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக் வந்து வேதனையான அனுபவங்களிலிருந்து விடுபடுவது எப்படி, அதாவது பெயின்ஃபுல் எமோஷன்ஸ், எனி நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எதிர்மறை ஆன அனுபவங்கள், நம்மளுக்கு பிடிக்காத அனுபவங்கள், வேதனையை தரக்கூடிய அனுபவங்கள், அதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவது அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கு. ஸோ ஸோ நம்ம வழக்கம் போல் அதை பற்றி கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் போகலாம். ஸோ டாபிக் கொடுத்துருக்காங்கன்னும் போது, ஐ மீன் அந்த டாபிக் சி டாபிக்னும் போது ஃபைனலாக அந்த கான்செப்டுக்குள்ளே தான் இருக்குது. ஃபைனலாக கான்செப்ட் அதே தான், வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு அப்ரோச்சில் சொல்கிறது தானே தவிர. ஸோ அதனால் டாபிக்னு இல்லாமல் நீங்கள் அதை பற்றி ஜென்ரலாகவும் பேசலாம், ஜென்ரலாக நம்ம கான்செப்ட் பற்றியும் பேசிக்கலாம், கருத்து ஷேர் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேசணும்னு நினைக்கிறவங்க அன்மியூட் ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நந்தகுமார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இந்த டாபிக் ஜென்ரலா டவுட் கேக்குறதா சார், இல்ல ஜென்ரலா இது? ஆ, உங்க கருத்து ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தாலும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இந்த டாபிக்கை பத்தி நம்ம நம்ம கருத்து என்னன்னு கேக்குறீங்களா சார்? இல்ல, அதான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த டாபிக் இருந்தாலும் கருத்து ஒரே இதுதான், ஒரே விஷயம்தான், அதை வந்து வேற வேற ஆங்கிள் இருந்து பார்த்து பேசுறோம் அவ்வளவுதான். தவிர உங்களுக்கு இந்த டாபிக் புரிய இது பண்ணலனாலும் நீங்க உங்களுக்கு இருக்கிற கருத்தோ இல்ல கேள்விகளோ கூட பேசலாம். ஓகே சார், அதான் சார், அதான் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது அங்க வேலை இல்லை அப்படிங்கறதா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எமோஷன்ஸ் வெளிப்பட்டுகிட்டு தான் இருக்கும். என்னதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எமோஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கும் போது அது வர்றது இயல்பு தான் அப்படின்ட்டு நம்ம அதில் எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை, புறத்துல மட்டும் நம்ம என்ன அதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு யோசிக்கிறது தான் இதுக்கு நீங்க கடைசியா சொல்ல போறீங்கிறது என்னோட கருத்து சார். அதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, வேதனையான அனுபவங்களாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அங்க நமக்கு வேலையே இல்லை, அது சகஜம் தான், வர்றது இயற்கை தான், அது அங்க ஒண்ணும் நம்மளால பண்ண முடியாது, அங்க ஏதாச்சும் நம்ம செஞ்சா தோத்துருவோம், அதை இன்னும் கொஞ்சம் மனப்போராட்டமா தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ங்கறதுதான் கருத்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதுக்கப்புறம் உங்க கருத்து தான் நீங்க சொல்றீங்க, நான் கேட்டேன். ஓகே ஓகே, நன்றிங்க, கரெக்ட், தேங்க்யூ. வேற நந்தகுமார், நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, சொல்லுங்க. அன்மியூட் சார், வேற क्वेश्चन ஆன்சர் வந்து நீங்க பேசனதுக்கு அப்புறம் நான் கேக்கணுங்களா சார், இல்ல எப்படி சார்? அதான் கேக்குறேன். கேளுங்களா, இப்ப கூட கேளுங்க. எனிவே பார்ட்டிசிபென்ட்ஸ் கம்மியா தான் இருக்காங்க, யாரும் ஜாயின் பண்ணல போல இருக்கு இது வரைக்கும். ஓகே சார், சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இது அப்பப்ப தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு ஞாபகம் வருது, இதுதான் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த ஒரு விஷயமான்னு நான் கேக்குறேன். நம்ம மத்தவங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, பட் அது கடந்து போகும்போது ஓகே, மத்தவங்களாம் தான் இது போராடிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து இதுல இருந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா வந்து டைம் சேவ் ஆயிடுச்சு, எது தேவையோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அப்பப்போ மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் பெரிய விஷயமா சார் அப்படிங்கிறாங்க அப்படின்னு. ஓகே, ஒன்று வந்து இது வந்து சிம்பிள் விஷயம்தான், பட் அதே சமயத்துல ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட முடியாது. இதுதான் லைஃப். 20 வருஷமா அவங்க வாழ்க்கையை ஃபுல்லா தேடிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க, இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் இந்த இந்த ப்ராக்டிஸ் பண்றேன், அந்த தியானம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல் ஹோல் லைஃபே டெடிக்கேட் பண்ணி ஆன்மீகத்திலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் தேடிட்டு இருக்காங்க இல்லையா. இது வந்து சாதாரண விஷயமா, ஐ மீன் விஷயம் வந்து ஒண்ணும் இல்லை, என்ன எங்க வேலை இருக்கோ அங்க வேலை இருக்கு, அங்க வேலை பண்ணலாம், எங்க வேலையிலயோ அங்க இல்லைன்னு ஒத்துக்கிறது சாதாரணமா தெரிஞ்சாலுமே, இதுக்குதான் இவ்வளவு பேரும் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்ல சிக்கி தவிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி வெளியில வருதுன்னு தெரியல, அவங்க லைஃபே இது பண்ணிட்டு இருக்காங்களே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைலாம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இல்லை வேற எந்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ்ல வாழ்க்கையே போராட்டமா எவ்வளோ பேர் ஸ்டக் ஆயிருக்காங்க. ஸோ அதனால இது அந்த மாதிரி சாதாரண விஷயம்னாலும் இது பெரிய இருக்கிறதுலே பெரிய பிரம்மாண்டமான விஷயம், இருக்கிறதுலே என்ன சொல்றது
இதுதான் எண்ட் ஸ்டேட். இதுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே அடையறதுக்கே எதுவுமே கிடையாது. இந்த இந்த புரிதல் வந்துருச்சுன்னா ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயம் இது. சிம்பிளாக தெரிஞ்சாலும் நீங்கள் அதோட எஃபெக்ட்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் போக போக, நீங்களே அனுபவிப்பீங்க. உங்களுக்கே உங்கள் லைஃப்பில் டே டு டே திங்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ்லாம் தெரியும், தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து சும்மா அவங்க வந்து பார்க்கறது, அவங்க வந்து போராடுறாங்க. இப்போ வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வருத்தமோ ஏதோ வந்ததுன்னா அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இமீடியட் ரியாக்ஷனாக இருக்கும். உடனே அதை எதிர்த்து போராடிட்டு இருப்பாங்க. ஸோ 90% ஆஃப் அவங்க வந்து அதில் தான் மூழ்கி இருப்பாங்க, அந்த போராட்டத்துலேயே தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற டைமில் தான் வெளி மிச்சம் இருக்கிற எனர்ஜி தான் வெளியில் வேலைக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த இந்த போராட்டமே தவிர்த்துட்டோம், இந்த போராட்டமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்லாக ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடமாக தெரியும் உங்களுக்கு, ஃபீல் பண்ண முடியும். கம்ப்ளீட் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன எப்படி வெளியில் வேலையே ஃபுல்லாக சுதந்திரமாக எப்படி தோணுமோ அப்படி செய்யலாம். ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட்டு. ப்ளஸ் பெனிஃபிட்டுன்றதையும் விட இயற்கை இப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் அது தெரியாமல் சும்மா போராடிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்றோம், அவ்வளோதான். தேவையில்லாமல் எதுக்கு போராடிட்டு இருக்கணும், எங்கே போராடணுமோ அங்கே போராடுங்க. சும்மா போராட்டமே தேவையில்லாத ஒரு இடத்துல உங்கள் எனர்ஜி போட்டு போராடிட்டு இருக்கிறதுல யூஸ் இல்லை அப்படின்றது தான் அதை புரிதல். ஸோ நம்ம அவ்வளோ மணி அந்த சேர்க்கறதோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் யார் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து கொடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அந்த மாதிரி மணி இதையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மணின்றது வெளி உலகத்துக்கு புறத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தி ஐ மீன் ரிலேட் பண்ண முடியாது. பட் இதை இதை புரிதல் வந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக எந்த ப்ராப்ளமுமே உங்களை பாதிக்காது, எல்லா ப்ராப்ளமுமே நீங்கள் கடந்து ஈஸியாக கடந்து செல்ல முடியும். பாதித்தாலும் அந்த அதை எப்படி கடந்து வெளியில் வரணுன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா மனசோட நேச்சர் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ, எப்படி டீல் பண்ணால் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்க போகிறோம். நம்ம தேவையில்லாமல் ஸ்டக் ஆகிட மாட்டோம் எங்கேயுமே, அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். ஓகே சார். மற்றவங்க எல்லாமே எப்பயுமே பாசிட்டிவாக இருங்க அந்த மாதிரியே பேசிட்டுருக்காங்க. இப்போ வர ஒரு குருமார்கள், இப்போ சத்குரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எப்பயுமே பிளிஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அந்த மாதிரி இருக்க முடியும் நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. நிறைய புக்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ அதுவே வந்து ஒரு ராங் அப்ரோச்சான்னு கேட்குறேன் சார். அது அந்த மாதிரி எல்லாருமே கேட்டு கேட்டு ஓ எப்பயுமே ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு ஆட்டங்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த எமோஷன்ஸ் திடீர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன திடீர்னு இப்படி தோணுது. ஸோ நம்ம ஏதோ சம்திங் இன்னும் அடைய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எப்பயுமே ஒரு விஷயத்த சூப்பராக எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம நான் ஒரு நல்ல மனநிலைமையோடயே நம்ம ஜெயிக்க முடியும், அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவறுதலான ஒரு விஷயமா சார் கேட்கிறேன். எப்பயுமே வந்து நல்ல மைண்ட் செட்லயே இருக்கணும், நல்ல இதுலயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எதிர்பார்க்கறாங்க. அந்த பாசிட்டிவ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரும் அதான் சொல்றாங்க, நல்லபடியா நினைங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நிறைய குருக்கள் வந்து இதெல்லாம் பண்ணா நீங்க எப்பயுமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ ஆனா அந்த மாதிரி இருக்கவே முடியாதானே சார், அதான் கேட்கறேன். எப்படியோ நேச்சுரலுக்கு எந்த மாதிரியா தானே சார் இருக்கும் அப்படிங்கறதான் சார் கேட்கறேன். தவறான கருத்து தானே சார் அப்படின்னு கேட்கறேன். ஆமா, அதுதான் மிஸ்லீட் பண்ணிடுறாங்க அவங்க. இந்த மாதிரி சொல்லி அவங்க ஒரு அர்த்தத்துல ஒரு இதுல சொல்றாங்க. அதுவும் இல்லாம அது வந்து ஒரு இனிஷியலா ஒரு ஆடியன்ஸை இது பண்ணுறதுக்காகவும் இனிஷியலாக ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் மையப்படுத்தி சொல்லிருக்கலாம் சில விஷயம் இடத்துல. ஸோ அந்த மாதிரி அது வந்து சில பேர் தப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து தப்பாக போய் சேர்ந்துருது. அவங்க அப்புறம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது போல இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அது தேடுற அது அது கிடைக்கிற வரைக்கும் என்னுடைய தேடுதல் நிறுத்திக்க மாட்டேன், இதை முடிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது அப்படி ஆயிடுது சம்டைம். ஆமாம், அது அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த மாதிரி அவங்க மிஸ்லீட் பண்ணாம தேவையில்லாம அவங்கள ஒரு இமேஜினரி இமேஜினரியா சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட் இருக்கு போல இருக்குன்னு நினைச்சு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும். ஸோ அது தேவையில்லாம ஒரு தேடுதல் அவங்கள ஈடுபடுத்துற மாதிரி ஆயிடுது. ஸோ அதை தவிர்த்தா நல்லா இருக்கும். அவங்க அப்படி அந்த மாதிரி பண்றாங்க ஏத்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் வர்றது அதெல்லாம் வேலிட் தான் அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஆமா, எல்லா எமோஷனுமே தேவைதான், எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்காக வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதனால ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வருதுன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதை வந்து சரி பண்றதுக்கு வேற ஏதோ பெஸ்ட் ஒரு அப்ரோச் இருக்கோ அப்படின்ட்டு ஒரு நினைக்கும் போது, பட் அங்க நமக்கு வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிறதா சிறந்த ஒரு அப்ரோச்சான்னு கேக்குறேன் சார். அதுதான் பெஸ்ட் மெத்தடா அப்படிங்கிறது.
ஆமா இப்போ வந்து மட்டும் சொல்யூஷன் அதான் இப்போ வந்து ஒரு பிரச்சனை இருந்தா தான சால்வ் பண்ணோம் பிரச்சனையே இல்லன்னு சொல்றோம் பிரச்சனையே முடிஞ்சிடுது நீங்க சும்மா இருந்தாவே அதுவா தானா உங்களை விட்டு விலகி போயிடுதுன்னு சொல்லும்போது அத உட்காந்து இல்ல நான் சால்வ் பண்ணி தான் தீருவேன் சொல்றது வேஸ்ட் இல்ல எதுக்கு அத உட்காந்து போராடி என்ன பண்ண போறோம்ன்றது தான் இப்போ ஒரு வருத்தம் வருதுன்னா ஒரு வருத்தமோ கோபமோ ஏதோ ஒரு துக்கமோ ஏதோ ஒன்று வருதுன்னா அதை நீங்க ஒண்ணுமே பண்ணாம விட்டாவே அதுவே போயிட்டு இருக்கு தானா போயிட்டு இருக்கிறத பிடிச்சி வச்சு சண்டை போட்டு இருக்கோம் பிடிச்சி வச்சு நம்ம வருத்தப்பட்டு அதை பிடிச்சி போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே சொல்றோம் அதனால நீங்க சும்மா விட்டாவே போயிட்டு இருக்கிறத எதுக்கு தேவையில்லாம எடுத்து போட்டு போராடணும் அப்படின்றதுதான் சொல்றோம் அது பெட்டர் அப்ரோச் பெஸ்ட் அப்ரோச்ன்றத விடையும் தேவையில்லாத போராட்டத்தை தவிர்க்கலாம்ல நிஜமா போராடிதான் நீங்க அதை வெளில தள்ளி விடணும் அப்படின்னா அப்ப அப்ப ரைட்டு போராடணும் இது தேவையே இல்லையே ஆல்ரெடி அது முடிஞ்சு போற இதுல இருக்கு அது அலைஞ்சி போற இது மாதிரி ஐ மீன் தோன்றி மறையற டைம்ல இருக்கு மறையற மறைஞ்சி போறது அதுவே மறைஞ்சி போயிடுது நீங்க சும்மா விட்டீங்கனாவே மறைஞ்சி போயிடும் அடுத்த நொடியிலேயே மறைஞ்சி போயிடுது அப்படி இருக்கிற விஷயத்துக்கு எதுக்கு நீங்க போராடி அதை வேற தள்ளி விடணும் யோசிச்சு பார்க்கும்போது இதுதான் பெட்டர் அப்ரோச்சா தெரியுது அப்படித்தானே சார் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சா அது கொஞ்சம் எலாங்கேட் ஆயிரும் அப்படித்தானே சார் ஆமா கண்டிப்பா பெட்டர் அப்ரோச் பிளஸ் வேற சாய்ஸ் இல்ல நீங்க மனச ஒன்னும் நீங்க வேற அப்ரோச் இதை விட பெட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணாலும் ஒன்னும் பண்ண முடியாது மனசை நீங்க கண்ட்ரோல்லாம் கொண்டு வர முடியாது சும்மா டெம்பரரியா ரப்பர் பேண்டை இழுக்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் இழுத்து வச்சுக்கலாம் விட்டீங்கன்னா திருப்பி நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு தான் வந்து நிற்கும் இல்லையா அதோட ஒரிஜினல் ஸ்டேட் ரப்பர் பேண்டை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது ஸோ சும்மா டெம்பரரியா ஏதாவது பண்ண முடியுமே தவிர நேச்சுரல் ஸ்டேட்டு பர்மனண்டா கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி நேச்சுரல் ஸ்டேட் என்னவோ அதுதான் அதை ஃப்ரீயா விட்டீங்கனாவே போதும் பிரச்சனையே இல்லாத இடத்துல நம்ம எதுக்கு சால்வ் பண்ண உட்காந்துட்டு ஓகே சார் ஓகே சார் தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஓகே ஜெகதீஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் ஐயா பாலகலமுடன் கேக்குதுங்களா ஆ கேக்குது சார் தலைப்பு வந்து வேதனையில இருந்து விடுபடுவது எப்படியா ஆமா வேதனை இருக்கதாங்க செய்யும் ம் வேதனை வரதான் செய்யும் சந்தோஷம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வேதனை வரதான் செய்யும் ம் இப்போ வந்து பக்கத்து வீட்டுல யாரோ செத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வேதனை பட போறது கிடையாது ஆமா பட் சாவது என் பொண்டாட்டியோ என் புள்ளையோ எங்க அப்பாவோ அம்மாவோ இருந்தாங்கன்னா நான் கட்டாயம் வேதனை படுவேன் இது எப்படின்னா ரப்பர் பேண்ட் மாதிரி தான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இப்ப எலாஸ்டிக் மாதிரி இழுத்தோம் மறுபடியும் நார்மலுக்கு வந்துடும் மறுபடியும் வேதனை போடுவோம் அதை நார்மலா நம்ம இழுத்துட்டு வர்றதுக்கு பிரவாகம் ட்ரை பண்றோம் கேக்குதுங்களா கேக்குது சார் இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்சுவலா வந்து நான் இப்போ ஒரு பிகினர் தான் மஞ்சி பண்ண ஒரு 2-3 months தான் இருக்கும் சரி நான் என்ன பண்ணுவேன்னா பிரவாகம்ன்ற வார்த்தைய என் கார்ல ஒரு ஸ்டிக்கர்ல ஸ்டேரிங் பக்கத்துல எழுதி ஒட்டிருப்பேன் ஸ்டிக்கர்ல என்னுடைய கண்ணாடியில வந்து பிரவாகம் ஒரு இன்ச்ல அந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்டிக்கர் மாதிரி கார்ல ஒட்டுறாங்க பாத்தீங்களா அதை எழுதி ஒட்டி வச்சிருவேன் அது எப்ப நான் எழுதுன போதோ நானு சம்டைம்ஸ் ஞாபகம் வராது இல்ல நம்ம இத்தனை வருஷமா பழகல அதனால வந்து ஒரு பிரச்சனையில இருக்க சமயம் திடீர்னு வண்டி ஓட்ட சமயம் அது குறுக்க வரதான் செய்வான் கோவம் வரதான் செய்யும் திட்டதான் செய்வோம் டக்குன்னு இந்த பிரவாகம் பார்த்தோன்னா வேணா வேணா பிரவாகமா ரைட் ரைட்டா போப்போ நீ இப்படிதான் இருப்ப நான் அப்படின்னு மாறிக்கிறது இப்படியேதான் நம்ம வந்து இழுத்து இழுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அல்டிமேட் மாதிரி ஒரு பெரிய இது மாதிரி எல்லாம் திடீர்னு ஆவறது வந்து இப்ப நானு ஒரு ஒரு படிக்கட்டா தானே ஏற முடியும் அதே மாதிரி இதை வந்து ஒரு ஸ்டெப்பா அப்படியே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் பட் ரிலீஃப் இருக்குங்க எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எப்படி சொன்னீங்க நீங்க தேன்னவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும்னா மாதிரி நான் எல்லாம் தேடி தேடி ஓஞ்சிட்டேன் நானு நான் தேடி தேடி இப்ப ஆல்மோஸ்ட் 54 நவ் வரைக்கும் ஒரு 30 வருஷத்துல நான் எங்கெல்லாம் போய் ஏவன் காலை பிடிச்சி எப்படி எல்லாம் ஏமாந்துருப்பேன் எனக்கு தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் மலை மேல ஏறி நைட்டு தங்கி அவன் அங்க வருவான் அந்த சாமியை பாக்கணும் இந்த சாமியை பாக்கணும் கொல்லிமலை ஏறி சதுரகிரி ஏறி எல்லாம் பாத்துட்டு இப்ப சபரிமலை நாங்க அசால்ட்டா போவோம் மாசத்துக்கு 5 ரூபா போவோம் 10 ரூபா கூட போவோம் அது ஒரு டீம் இருக்கு எங்களுக்கு சாமி போலாமா ஹாரைட் போலாம் வாங்க நான் ஜாலியா போயினே இருப்போம் அதே மாதிரி 18 படி ஏறும் கூட ஆசைப்பட மாட்டான் எப்பனா பாக்கணுமா சைட்ல போய் பாத்துட்டு வரலாம் எல்லாம் ஒண்ணுதான் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க நாங்க ஒரு செட்டே அப்படிதானே வச்சுக்கோங்களேன் இப்ப என்னன்னா அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வள்ளக்கோட்டை காலையில போயிடுவோம்
அப்படியெல்லாம் பண்ணுவோம். இப்ப என்னன்னா என்ன அறியாமையே வந்து நான் ஒரு 2-3 மந்த்ஸ்ல அப்படியே விலகிட்டு வரேன். ஓகே. குரூப்ல உள்ளவங்க ஜெயசன் போலாமா வேலைக்குதுங்க, என்ன ஆளுக்கு முன்னாடி கிளம்பி வருவீங்க, ஒரு ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாம சொல்லிட்டேன் போன வாரம், என்னவோ தெரியலங்க அப்பா நினைச்சு கேட்டீங்க பிடிக்கலங்க, எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லைங்க, நான் வேணா வரேன் பட் ஆனா வந்து ஒரு எனக்கு என்னமோ பார்த்தா அங்க இருக்கிறதெல்லாம் சாமி மாதிரியே தெரியலங்க, தப்பா நினைக்காதீங்க, நான் குண்டன் தான், என்ன விட்டுருங்க தயவு செய்து அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏன் ஏன் அப்படின்னா இல்ல இல்ல நமக்கு 2-3 பாக்கி பெண்டிங் இருக்குங்க, அதுக்கு வஸ்திரம் சாத்தணும் நினைச்சோம், அது அதெல்லாம் செய்யலாம் பிரச்சனை கிடையாது, ஆனா வந்து அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஒதுங்கிட்டேன். எனக்கு 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 எனக்கே தெரியுது ரொம்ப அப்படியே ராமகாலயம் ஒன்றை பாக்குறது, சஷ்டி பாக்குறது, மூன்றாம் பேரை பாக்குறது, இதை பாக்குறது, அதை பாக்குறதுக்கெல்லாம் அப்படியே ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சிருப்பான் கேலண்டர்ல. இப்ப ஒரு மாசமாவே காலி ஆயிடுச்சு அந்த சார்ட், அதுக்கிட்டே போறது கிடையாது. என்னப்பா எல்லாம் ஒரே நாள் தான், எல்லாம் போறதுமே எல்லாமே வந்து இயற்கை ஒரே நாள் தான். புரியவே இல்ல ஓஷோ, நான் ரொம்ப ஊர்னவர்னா கூட எனக்கு வந்து ஐயாவோட ஒரு இது எப்படி சொன்னாரு, ஒரு தடவை ஐயா சொன்னாரு ஞானம் அடையிறது வந்து ஒரு தேங்காய் செதற டைம் தான் அப்படின்ற சமயம் எப்படின்னா எனக்கு வந்து அதே மாதிரிதான் ஆயிடுச்சு. உண்மையிலே எனக்கு அப்படிதான் ஆயிடுச்சோ என்னவோ தெரியல, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அப்படி ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நானே வந்து வீட்டுல எல்லாம் ஹோமம் வளர்ப்பேன், நானே எங்க தோட்டத்துல நினைச்ச ஹோம குண்டெல்லாம் வீட்லயே வச்சிருக்கேன் நானு, ஓகே நாகரங்களுக்கெல்லாம் ஹோமம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்ப எல்லாமே அப்படியே திடீர்னு விட்டேன், எனக்கு ஒரு 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 என்ன அறியாம சரி, அதாவது இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூன்னு சொல்றாங்க கிறிஸ்டியன்ஸ் மாதிரி, நான் தாண்டா எல்லாமே அங்க இருக்கிறதெல்லாம் கல்லு தாண்டா அப்படின்ற மாதிரி நானே எனக்குள்ளேயே வருது. பட் ஐ டோன்ட் இன்டியூஸ் இட் டு மை வைஃப் ஆர் சில்ட்ரன் ஆர் அவங்களாம், நீ உன் வழியா இருந்துக்கோ, நீ இன்னைக்கு வரணும்னா வந்துக்கோ அப்படின்ட்டு. நான் சேலம் வழியா நிறைய தடவை வந்திருப்பேங்க, ஏற்கனவே வந்து ஐயா பத்தி நான் கேட்டிருக்கேன், பட் அப்ப வந்து நான் மதிச்சதே கிடையாது. இன்னைக்கு வந்து ஐயா பாக்கணும்னு நினைக்கிறேன், கிளாஸ் நடக்க மாட்டேது, எப்ப நடக்க போறதுன்னு தெரியல, வெயிட் பண்ண சீக்கிரமா நடக்கும் நினைக்கிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும், மற்றபடி வேதனைன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகே ஓகே. சந்தோஷம் துக்கம் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது, வெற்றி தோல்வின்றது ஒண்ணு. ரொம்ப நேரம் பேசுறோம் இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. இப்ப எங்க மா செந்தமிழன் அவரால் ஈர்க்கப்பட்டு நான் வந்து ஊர் திரும்பினவன், நான் சிட்டியை விட்டு விவசாய ஊருக்கு போனோம், அப்படி போய் வில்லேஜ்ல போய் செட்டில் ஆனவன் நானு. அவர் சொல்லுவாரு வெற்றி தோல்வின்னே கிடையாது, உங்களுக்கு சந்தோஷம் துக்கம்னே கிடையாது, எதுவுமே கிடையாது, இறைக்கு எதுவுமே கிடையாது, இறைக்கு இரக்கமும் கிடையாது, அன்பும் கிடையாது, பரிவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. நீங்க வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு போறீங்களோ அவ்வளவுக்குள்ள மாட்டிக்குவீங்க, வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு தான் சொல்லுவாரு. அது ஏன்னா எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து என்ன கிணத்துல இருந்து தூக்கி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே ஓகே. ஓஷோ கொஞ்சம் தூக்குனாரு, செந்தமிழன் கொஞ்சம் தூக்குனாரு, ஐயா டோட்டலா தூக்கி வெளியே போட்டாங்க, கிணத்த விட்டு வெளியே போட்டாங்க. நான் ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே சார், ஓகே நன்றி சார், ரொம்ப நேரம் பேசிட்டேங்க, ரொம்ப இல்ல பரவாயில்ல. ஓகே தேங்க்யூ. நந்தகுமார் சார் நீங்க பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு. சார் இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரியுது எல்லாத்துக்குமே, ஆனா இது ஒரு தடவை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லைங்கிறது அதுவும் தெரிஞ்சிருச்சு. இது அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தடவை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யாராலையுமே இதை மறக்க முடியாது. திரும்ப இதுல இருக்கிற எல்லா டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டா திரும்ப டவுட்டே கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா. சோ இது சில பேர் நம்ம ரொம்ப நாள் நமக்கு தெரியாது நம்ம போராடிடுவோம், அது அதுவும் இயற்கைன்னு சொல்லிட்டாங்க. பட் தினைக்குமே ஒரு வீடியோ ஒரு அந்த ஒரு பிரவாகம் ஒரு 5 நிமிஷம் கேட்டா அது சீக்கிரமா ஞாபகம் வந்து சீக்கிரமா இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுமா இல்ல அந்த மாதிரி தேவையில்லைங்களான்னு கேக்குறேங்க. நமக்கு தெரியாதே போராடிப்போம் அதுவும் இயற்கைன்னு எனக்கு புரியுது. இப்ப ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய நாள் நமக்கு தெரியாத போராடிப்போம், பட் அது இயற்கை கரெக்டா தான் நீங்க சொல்ற மாதிரி நமக்கு அறியாமையே வந்துச்சுனாலும் அதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு அது எனக்கு புரியுது. பட் இது அடிக்கடி ஒரு விஷயம் தினைக்கு ஒரு 5 மினிட்ஸ் பாக்குறதுனால இன்னும் எஃபிஷியன்டா நம்ம உடனே அதை
அந்த அகத்துல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு புறத்துல இன்னும் எக்ஸ்ட்ரீமா நம்ம கான்சிடர் பண்ணுவோமா, இல்ல அந்த மாதிரி அவசியம் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த மாதிரி அவசியம் இல்ல. ஏன்னா அவன் சும்மா ஒரு பிகினிங்ல நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஒரு ஒரு கிளாரிபிகேஷனுக்காக ஏதோ டவுட்ஸ் இருக்கு, இல்ல இது சரியா புரியல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம. வழிய மத்தபடி புரிஞ்சிருச்சு கிளியரா எதுவும் இல்லைன்னா, ஏன்னா நீங்க இன்னும் ஃபாஸ்டா இன்னும் இதுன்னா என்ன பண்ண போறீங்க? இன்னும் ஃபாஸ்டா என்ன, ஏதோ எதுவுமே பண்றதுக்கு எதுவும் இல்லையே. இங்க இன்னும் ஃபாஸ்டா எதையோ பண்றேன்னா ஏதோ இன்னும் பெட்டர் பண்றேன், இன்னும் கொஞ்சம் மைண்டை இன்னும் பர்ஃபெக்ட் பண்றேன்ற அர்த்தம் தானே வருது. அந்த மாதிரி பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தானே சொல்றோம். பண்ணவும் முடியாது, நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். அதை இதை சொல்றதுக்கு நீங்க 10 வீடியோ கேட்டாலும் ஒண்ணுதான், நீங்க 100 தடவை கேட்டாலும் அதே தான் சொல்ல போறோம் திருப்பி திருப்பியும். வேற வேற வழியில வேற வேற அப்ரோச், வேற வேற உதாரணங்கள் சொல்லாமே தவிர, நீங்க நாள் ஃபுல்லா உட்காந்து வீடியோ கேட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நீங்க கஷ்டம் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்ல போறோம். ஸோ இதுல எவ்வளவு தடவை கேட்டானே அதே தான் சொல்ல போறோம். அது உங்களுக்கே மனப்பாடா இருக்கும் இந்த இந்த நேரத்துக்கு, இல்லையா? ஸோ அதனால இதுல ஒன்றும் பெருசா நீங்க கேட்கறதுனால ஒன்றும் ஆக போறது இல்ல. டவுட் ஏதாவது கிளியரா ஏதாவது இந்த ஒரு டாபிக்ல இப்படி இருந்தா என்ன ஆகும், அந்த இதுல என்ன அகம், இது இதுல அகம் எது, புறம் எது, இதுல எது, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக வீடியோ பாக்குறது ஓகே. மத்தபடி எல்லாமே புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்து என்ன பண்ண போறோம், பாக்குறதுக்கே ஒண்ணும் கிடையாது இல்ல. திரும்ப அந்த ஆடியோ அது மாதிரி கேட்டா அதுவும் அது அதுவும் மனசு சரி பண்றதுக்கான ஒரு வழிதான். ஆனா நீங்க என்ன பண்ண, நீங்க சொல்றது அப்படி சொன்னீங்க இல்லையா, பார்த்தா ஃபாஸ்டா இது போயிடுமோனா ஃபாஸ்டா என்ன ஆகணும் அப்படின்னு சொல்ல வரல. ஞாபகம் வரதும் வராததும் உங்க மனசோட இயற்கையான விஷயம் தான், அதையுமே விட்டுரலாம். அது ஞாபகம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படிலாம். தேவையில்லாத இடத்துல உங்க எனர்ஜி போட்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்கிற இடத்துல இது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ரிலீஸ் ஆறது ஒரு ரிலீஃப் தானே. சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரை பத்தி ஒரு நம்பிக்கை கொடுக்கும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வெளியில வந்துடலாம் அப்படி அப்படித்தானே. ஆமா, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன ஆக போகுது, கடைசியில அது ஒரு ஒரு வேதனையான அனுபவத்தை கொடுக்க போகுது, அவ்வளவுதானே. சப்போஸ் உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கல அந்த விஷயம்னா ஒரு வேதனை வரப்போகுது. அந்த வேதனை தான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் வேதனையை ஹேண்டில் பண்றதுக்காக எனக்கு பயம் இல்லை, அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு வேணா யோசிச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர், அவ்வளவுதான். அதுதான் அதுலதான் நம்ம போக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி. ஆ ஓகே, தேங்க் யூ. சதாசிவம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஆனந்த். வணக்கம் சார். இந்த ஒரு கேள்வியே போதும், உலகத்துல உள்ள ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ண கூடிய ஒரு கேள்வி. உங்களுக்கு எல்லாரும் நாங்கள் எல்லாம் என்ன வேதனைகள் வந்தால் அதுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை என்று அனுபவ இன்டெலக்சுவலாக எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அது அனுபவத்துல எவ்வளவு தூரம் வருதுன்றது தெரியாது. அது அனுபவத்துல நீங்க அதான் அனுபவத்துல நீங்க அதான் அதுக்குதான் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம். ஒரு வேதனையான அனுபவமோ இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு அனுபவமோ நீங்க ஒன்னும் பண்ணாம இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பாத்துக்கலாம். அதை எதுவுமே பண்ணாம அதை டிஸ்டர்பே பண்ணாம சும்மா இருந்தா என்ன ஆகுது அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதுவே கடந்து போயிடும் கொஞ்ச நேரத்துல. ஸோ அது பார்த்துட்டீங்கன்னா ஒரு தடவை உங்களுக்கே பார்த்துட்டு புரிஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் ஓ, நம்ம ஒண்ணுமே பண்ணாமே போயிடுதா, இதுக்கு எதுக்கு அப்போ தேவையில்லாம நம்ம கஷ்டப்படணுன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்மன் ஆயிடுவீங்க, அதுக்கு சும்மாவே இருந்தாவே போதுமே அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும், உள்ள எப்படி நடக்குது, நம்ம சொல்ற மாதிரி நடக்குதா இல்ல வேற எப்படி நடக்குதுன்றது நீங்க ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு திருப்தி ஆற வரைக்கும் ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேலை செய்யுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணா போதும். அதுதான் அந்த தாட் அண்ட் திங்கிங்னு சொல்றோம், ஆட்டோ மோடு. ஆட்டோ மோட், ஆட்டோ மோட்லாம் எப்படி நம்ம ஹார்ட் பீட், பிளட் சர்க்குலேஷன், பிரீத்திங் இதெல்லாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் தாட்ஸும் வந்து போகுது அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது புரிந்தாலும் வளருக்காது அதோட அது
அதோட ஈடுபாடு இருந்து விடுபடுறது கஷ்டமாயிருக்கு. இல்ல இல்ல அது என்ன ஆகுதுன்னா எதுவும் பண்ண வேணாம் அப்படின்றது தியரட்டிக்கலா புரிஞ்சிட்டீங்க, ஆனாலும் வந்து நீங்க ஏதோ பண்ணணும் அப்படின்ற போராடுறீங்க நிஜமாவே வந்து ஒரு வருத்தம் வரும்போது இல்லையா பிராக்டிக்கலா. அதான் உங்க பிரச்சனை சொல்றீங்க இல்லையா. அதான் அப்படி போராடக்கூடாது அப்படின்ற இதையும் வச்சுக்க தேவையில்லை. சப்போஸ் நான் நாளைக்கு இப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டேன் பிரவாகம் வந்து நான் உள்ள எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து நாளைக்கு ரியலாவே ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்றேன், அப்ப வந்து நான் போராடிடுறேன் மனசுல, அப்ப போராடுறேன் நான் போராடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேனே ஆனாலும் போராடிட்டேனே அப்படின்ட்டு திருப்பியும் அது மேல போராட தேவையில்லை. அது போராடுறதே உங்களை மீறிதான் போராடுறீங்க, உங்களை தெரியாம உங்களுக்கு அறியாம இல்ல உங்களை மீறி நீங்க போராடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆனாலும் போராட்டம் நடக்குது அப்படின்னாவே உங்களை மீறிதான் நடக்குது. சோ உங்களை மீறி நடக்கிற செயலுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கிறோ இல்ல நீங்க ரெஸ்பான்சிபிளே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ அதுவுமே உங்களை மீறிதான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விட்டா புரிஞ்சுக்கிட்டாவே போதும், அதுவா தானா அது பவர் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க அதுக்கு பவர் கொடுக்கறது தான் பிரச்சனையே. நீங்க அது அப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் அது திருப்பியும் அது ஒரு போராட்டமாயி கிரியேட் ஆகி அதுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஆயிடும். நீங்க அது அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுவே அதோட அதுவே ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு தெரியாம உங்களை மீறி போராடுறதுனால எந்த தப்புமே கிடையாது, அது இருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுருங்க. அது இருக்க கூடாதுன்னு வெச்சுக்கலாம். வேதனை வரைக்கு நாங்க நினைக்கிறோம் அது இதுவும் போகும் நினைக்கிறோம், அது அதுதான் பிடித்து வச்சது. அதான் வேதனை வருது அது போகணும்னு நினைக்கிறதும் போராட்டம், இல்ல வேதனை வரக்கூடாதுன்னு நினைச்சு போராடிடுறேனே அப்படின்னு நினைச்சு அந்த போராட்டத்து மேலையும் போராட தேவையில்லை. அந்தமே ஓகே, எல்லாமே வந்து தாட்டுன்னு தான் எடுத்துக்கணும். உங்களை மீறி நடக்கிற எதுவுமே இப்ப நீங்களா போராட மாட்டீங்க இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சிச்சு போராடினா போராட தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ எப்படி இருந்தாலும் நிஜமாவே ஒரு சுச்சுவேஷன் வரும்போது போராடுறீங்க அப்படின்னா உங்களை மீறி தான் நடக்குது இப்போ இல்லையா. நீங்களா போய் இன்ட்ரெஸ்ட் வாலண்டியரா போய் போராட போறது இல்ல, இப்போ உங்களை மீறி நடக்கிற எந்த விஷயத்துக்குமே நீங்க பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை. அதை பத்தி நீங்க அதையுமே தாட்டா தான் எடுத்துக்கணும், உங்களை மீறி நடக்கிற எந்த விஷயமுமே அகத்தை பொறுத்த வரைக்கும். அதிகமான டைம் இந்த தோட்ஸ்கள் வந்து வந்து போது நாங்க கவனித்து கண்டிருக்க வேண்டுமா? இல்ல கவனிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கவனிக்கிறீங்கன்னா எதையோ சரி பண்ணணும் தானே நான் கவனிக்கணும். இப்போ எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க இங்க, இங்க டெய்லி எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க கணக்கெடுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக கணக்கெடுத்துட்டு இருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயத் அது கணக்கெடுத்து ஏதோ பண்ணணும் அப்படின்னா தானே பண்ணணும். யார் வேணா வரட்டும், யார் வேணா போட்டோன்ட்டு விற்றுட்டேன்னா கதவை திறந்து போட்டு கம்மனை விட்டு போயிட்டே இருப்பேன் இல்லையா. ஸோ அது அந்த மாதிரி கவனிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே, அதுவுமே கிடையாது. ஏன்னா எவ்வளவுனா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுறது தான், அதுக்கு சுதந்திரம் கொடுக்கறது தான் இங்கே முக்கியமே தவிர கவனிச்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம எண்ணங்கள் வருது, அத நாங்க அத பத்தி கவலையே பட இல்லை. அது கவலை ஈனமா இருந்துட்டா மட்டும் சிலவேளை எங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரலாம். இல்லை அது எது வேணா இருந்துட்டு போட்டோம், அதை என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். பாயிண்ட் வந்து நீங்க போராடினாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல அப்படின்றதான் உண்மை. ஸோ அதை நீங்க உங்களுக்கு அது அதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க போராடி பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்மளே ஒரு தடவை போராடி பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது உங்களால ஏதாவது அதை அப்புறப்படுத்த முடியுதா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு எமோஷன் வந்தாலும் உடனே அதை தள்ளி விட்டுறணும் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பண்ண முடியல அப்படின்னா பண்ண முடியாத இடத்துல வேஸ்டா எதுக்கு சண்டை போடுற அப்படின்னு தான் நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். பண்ண முடியாத இடத்துல அது நிஜம், அதமா கரெக்ட் தான், அது அப்படிதான் இருக்கு, நாங்களும் ட்ரெஸ் பண்ணி பார்த்துட்டோம், எல்லாருக்கும் இப்படிதான் நடக்குது, இங்க தேவையில்லாம போராடாத, அது அப்படிதான் இருக்கு, ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம் அவ்வளவுதான். ஸோ அதனால இதுல வந்து பிராக்டிஸ் பண்ணி ஏத்துக்கிறதுக்காக ஒரு பிராக்டிஸ் பண்றது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏத்துக்கிறது முடியலனாலும் அதையுமே ஏத்துக்க வேண்டியதுதான். என்னால இப்படி இருக்கு இந்த புரிஞ்சுக்கிட்டு போராடாம இருக்க முடியலன்னாலும் அதையும் புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான். அதையுமே தாட்டா எடுத்துக்கணும், அதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அங்கே தவிர இருக்குது. ஸோ இங்கே வேலையே எதுவுமே கிடையாது, நீங்க ஏதோ ஒரு வேலை கிரியேட் பண்ணாவே அகத்துல
அகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை கிரியேட் பண்ணவே பெர்ஃபெக்ஷனை நோக்கி ஏதோ பெர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு முயற்சியில இருக்கீங்கன்னு அர்த்தம். வேலையே இல்ல நாங்க ஒருமுறை நாங்க முடிவெடுக்கிறோம் என்று வைங்க அது ஆனா அது ஆனா திரும்ப திரும்ப முடிவெடுத்து கண்டிருக்க இருக்கிறதாகத்தான் இருக்குது உண்மையாக இல்ல அதுதான் முடிவு நீங்க எடுத்து திரும்ப திரும்ப முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க திருப்பியும் போராட கூடாதுன்னு ஒரு ஒரு டிமாண்டை வைக்கிறீங்க அங்க நெக்ஸ்ட் டைம் எனக்கு வருத்தம் வந்தா நான் போராட கூடாது அப்படின்ட்டு ஒரு மறைமுகமா நீங்களே ஒரு டிமாண்ட் வச்சுக்கிறீங்க அதுதான் அப்படி வைக்காதீங்கன்றேன் அது ஏன் அப்படி வைக்கிறீங்க போராடினாலும் பரவாயில்லன்னு போராடுறதும் உங்களை மீறி தான் நடக்குது உங்களை மீறி நடக்கிற விஷயத்துக்கு நான் உங்களை எப்படி நான் அக்யூஸ் பண்ணேன் உங்களை எப்படி குத்தம் சொல்ல முடியும் நீங்க போராட கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா நாளையில இருந்து நான் போராட மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இப்ப திருப்பி நாளைக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது போராடுறீங்க அப்போ எப்படி உங்களை எப்படி நான் குறை சொல்ல முடியும் உங்களை மீறிதான் நடக்குது உங்க சாய்ஸ் உங்க மனசு வந்து போராடட்டா வேணாமா எனக்கு சாய்ஸ் இப்போ உங்க டிசிஷன் சொல்லுங்க அப்படின்னா போராட வேணாம் அப்படின்னு தானே சொல்வீங்க அப்போ உங்களை மீறிதான் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாவே அப்போ உங்களை மீறிதான் நடக்குது உங்க உங்களோட அனுமதி எங்க இல்லைன்னு அர்த்தம் யாருமே வந்து நெகட்டிவ் விஷயத்த வந்து யாருமே எனக்கு வேணும் எனக்கு நிறைய வருத்தம் கொடுங்க எனக்கு நிறைய போராட்டம் கொடுங்க எனக்கு நிறைய கவலை கொடுங்கன்னு யாராவது நினைப்போமான்னு இல்லையே இப்ப போராட்டம் கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க ஆனாலும் போராட்டம் நடக்குது அப்படின்னாவே அதுல உங்களுடைய உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு தானே அர்த்தம் நீங்களா போய் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டீங்கல்ல தேவையில்லைன்னு தானே சொல்வீங்க அப்போ உங்களை மீறி நடக்குது உங்களை கான்ட்ரிபியூட் பண்ண வச்சாலுமே அதுவுமே உங்களை மீறி நடக்கிற ஒரு செயல் ஸோ உங்களை மீறி நடக்கிற ஒரு செயலையும் தாட்டா எடுத்துக்கணும் இல்லை அதுவும் அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எடுத்துக்க தேவையில்லை எப்படி வேணா எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துட்டா எப்படி புரியுதோ அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அந்த போராட்டம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டிமாண்டும் வைக்காதீங்க அதுதான் பிரச்சனை எல்லாமே எங்களை மீறி வருது எடுக்கல ஆமா அப்படிதான் அதுதான் உண்மை நீங்க எடுத்தாலும் எடுக்காட்டாலும் உண்மை அதுதானே அகத்துல வர எல்லா விஷயமே உங்களை மீறி தான் நடக்குது உங்க அனுமதி இல்லாம தான் நடக்குது அதுல உங்களுக்கு தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் புறத்துக்காக தவிர மற்றபடி இதுதான் இது வரணும் அது வரக்கூடாதுன்ற டிசிஷன்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஓகே தேங்க்யூ பாலாஜி ஹொசூர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் ஹலோ பாலாஜி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஓகே நான் ப்ளூடூத்ல பேசுறேன் அதனால கொஞ்சம் கேக்குதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிருங்க கேக்குதுங்களா கேக்குது கேக்குது ரொம்ப சந்தோஷங்கய்யா மகிழ்ச்சி ஆனந்தம் பன்னெண்டு வருஷ தேடல் ஆன்மீக தேடல் ஜஸ்ட் ஒரு மாசமா தான் ஐயாவோட ஸ்பீச் எல்லாமே கேட்டுட்டு இருக்கேன் ஒரு பத்து நாள் வந்து உங்களுடைய இந்த ஜூம் மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப திருப்தியா இருக்கு நன்றி அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுறேன் ஓகே மகிழ்ச்சி ஆனாலும் ஸோ இப்ப இந்த பன்னெண்டு வருஷ தேடல்ல என்னுடைய அனுபவம் என்னன்னா வந்து யாரையும் குற்றம் சொல்லாம அத நட்புகள் ஆகட்டும் சமூகம் ஆகட்டும் உறவுகள் ஆகட்டும் யாரையும் குற்றம் சொல்லாம வாழணும் அப்படின்ற மிக அற்புதமான புரிதல் மூலியமாக எனக்கு இப்ப எல்லாமே வந்து ரிஷன்ல எல்லாமே வந்து நன்மை பயக்கிற செயலா நடந்துட்டு இருக்கு நட்பாகட்டும் உறவாகட்டும் சமூகம் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து எனக்கு ஒரு அருமையான ரிசல்ட் அதையும் தாண்டி இப்போ எனக்கு உள்ள ஒரே விஷயம் வந்து இந்த பயம் மட்டும்தான் இன்னும் அது கூடவே என் நிழல் போல வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதையும் தாண்டி தேவையில்லாத காமம் தேவையில்லாத காமம் வந்து இப்ப குறைஞ்சிட்டு இருக்குது அதுவும் ஒரு ஒரு டாட் இருக்கு பயம் வந்து முழுக்க இருக்கு ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல எங்க அப்பா உடம்பு சரியில்லைன்ட்டு வந்து ஊர்ல இருந்து போன் வந்தது ஒரு ரெண்டு மணிக்கு நைட்டு ஸோ அப்போ வந்து நான் பயப்பட ஆரம்பிச்சேன் ரெண்டு மணிக்கு போன் எடுத்து அப்பாவை சேர்த்துருக்காங்கன்னு அண்ணி சொன்னாங்க சொன்ன காலத்துலயே அந்த வயசுல ஒரு ரசாயன மாற்றம் உண்டாகி ஒரு மாதிரி அந்த பயப்படுறேன் ஆனா உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை நான் டேக் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சிந்தனை போகுது அப்புறம் மறுபடியும் வந்து விசாரிக்கிறேன் விசாரிச்சுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சேர்த்துருக்குறோம்
இது இது ப்ராப்ளம், இப்பதான் வந்து டெஸ்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் பயம் கம்மியாகுது. ஆனா விடியற வரைக்கும் அந்த பயம் கூடவே இருக்கு. ஆனா நான் மக நைட் ரெண்டு டு ஆறு விடியற வரைக்குமே இருக்கு. சரி, சோ இந்த பயத்தை என்னால வந்து அந்த நேரத்துல ஹேண்டில் பண்றது அப்படின்றது வந்து பிராக்டிக்கலா வந்து பயம் வருது அப்படின்றத என்னால பார்க்க முடியுது. பட் ஆனா அதுல இருந்து வந்து ரிலீஸ் ஆயிடும் கூட நான் நினைக்கல. இருந்தாலும் இந்த பதட்டம், இந்த நடுக்கம், இதையெல்லாம் வந்து எல்லாம் புரிஞ்ச நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி உங்க அனுபவத்தை நான் கேக்குறேங்க. ஓகே, நல்ல நல்ல க்வெஸ்சன் தான். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். பயம் இல்ல பதட்டம் எது வந்தாலுமே அது வந்தா வந்துட்டு போகுது, அதுதான் இயற்கை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா யாருக்கு இருந்தாலும் அது வரதான் செய்யும் அப்படின்ட்டு அதை இயற்கை தான் அப்படின்னு எடுத்துக்கிறதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் அந்த பதட்டம் அதுவே வந்து நர்வஸ் கிரியேட் பண்ணி இன்னும் நிறைய உடம்புல ஏதோ உணர்வுகள்லாம் கிரியேட் பண்ணுதுன்ட்டு அதுக்கு முக்கிய காரணமே வந்து அதை நீங்க வந்து எடுத்து அது மேல, அதாவது சவாரி செய்யறது அப்படின்னு சொல்லுவாரு ஐயா, அதை எடுத்து போராட ஆரம்பிச்சாதான், அதாவது அதை திங்கிங்கா மாத்தி இது வரக்கூடாது இல்ல வரணும் இல்ல அதை பத்தி ஏதோ ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாவே அது வந்து கையில எடுத்து போராடுற மாதிரி கிட்டத்தட்ட. சோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அதோட சக்தி, அதோட தாக்கம் வந்து ஜாஸ்தியாகி அது வந்து உடம்புல ஏதோ ஒரு உணர்வு இல்ல பதட்டமான உணர்வு அதெல்லாம் கிரியேட் பண்ணுது. மற்றபடி பயம் வரும்போது அதை ஏத்துக்கிட்டா, கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா அது சாதாரணமா கடந்து, பெருசா ஒன்றும் பாதிப்பு எல்லாம் பண்ணாம சாதாரணமா கடந்து போயிடும். அது எப்ப பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா அது வந்து நம்ம கையில எடுத்து போராட ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அது பாதிப்பே ஏற்படுத்தும். அதனால அது கையில எடுக்காம அப்படிதான் வரும் அப்படின்ட்டு அப்படியே நீங்க உங்களை மீறி கையில எடுத்தாலும் சரி ஓகே, அது என்னால ஒன்றும் பண்ண முடியாது, கையில எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விட்டீங்கன்னாவே போதும், அப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். ஒரே ஒரு வினாடி இப்போ எல்லாருமே நம்ம எல்லாருமே சொல்றோம், அந்த ஒரு வினாடி வந்து அது புரிஞ்சிருச்சுனா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம்னா வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற அந்த ஒரு வினாடி நம்மளுக்கு தெரியும், ஓ எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அது நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ இதுதான் உண்மை. இதே மாதிரிதான் இந்த புரிதல் கூட நம்ம அந்த பிராக்சன் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை மறக்காது, அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ என்னுடைய கேள்வி என்னன்னா, நிறைய நம்ம வந்து வந்து ஒவ்வொரு விஷயத்த எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். என்னுடைய ஆசை என்னன்னா, பிராக்டிக்கலா இப்ப நீங்களாம் வந்து உங்களுடைய பதில்கள் எல்லாமே வந்து அந்த புரிஞ்ச தன்மையை வந்து ரொம்ப இயல்பா யார் என்ன கேள்வி கேட்டாலுமே வந்து உங்களுடைய அந்த இருப்பு தன்மை, அந்த புரிதலோட இருப்புல இருந்து நீங்க கொஞ்சம் கூட விலகாத அந்த தன்மை வந்து நல்லா புரியுது. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க விளங்கவே மாட்டேங்கிறீங்க, ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. உங்களுக்கு புரிந்த அந்த பிராக்டிகலான வினாடிகளை ஷேர் பண்ண முடியுமா? புரிதலை வந்து பிராக்டிகலான ஒரு செயல்கள் மூலம் விவரிக்க முடியுமா? அதாவது நான் இந்த இடத்துல இப்படி இருந்தேன், அந்த இடத்துல நான் இப்படி கையாண்டேன், எனக்கு அந்த இடத்துல புரிஞ்சது, நான் அதுல இருந்து ரிலீஸ் ஆனேன், எனக்கு இது எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரியான பிராக்டிகலான விஷயம். ஓகே, அதான் இப்ப ஆல்ரெடி சொன்னதுதான். அதான் நானும் அதே மாதிரிதான், ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு புரியல, நான் வந்து ஏதோ நம்ம தான் ஏதோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மனசுல இருக்கிற எண்ணத்து வர எண்ணங்கள் இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு, அதை எப்படியாவது சரி பண்ணுமே, அதை சீரமைக்கணுமேன்ற ஒரு போராட்டத்துல தான் எல்லாருமே வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்ததுதான். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் புரியும் போது கொஞ்சம் கொஞ்சமா இனிஷியலா ஒத்துக்க முடியல, அது எப்படி என்னோட மனசுக்குள்ள நடக்கிறது நான் பொறுப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சரியா புரியல. அப்போ ஒரு இடி எங்கேயோ இடிக்குதேன்ற மாதிரியே இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும் போது ஓகே, அப்போ நிஜமாவே என்ன நடக்குது நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அவர் சொல்கிறான்றதுக்காகலாம் நான் வச்சுக்க முடியாது, நான் உட்காந்து டெஸ்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்தால் தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய அப்ரோச்சு. ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பார்க்க பார்க்க ஆமாம் என்னோட கண்ட்ரோல்லே இல்லையே, அந்த டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது கூட நான் நினச்சா திடீர்னு நடக்குது, என்னோடய மைண்ட் எங்கேயோ போகுது, ஆமாம் என்னோட கண்ட்ரோல்லே இல்லையே, கோவம் வருதுனால என்னால் ஒன்றும் கட்டுப்படுத்தவே முடியல, அது வருது வராமல் போகுது எனக்கு தெரியல அப்படின்றது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சப்பறம் அதுக்கப்புறமும் போராடுறோம், போராடாம இருக்கிறது கிடையாது, அந்த போராட்டமே என்ன மீறி தான் நடக்குது அப்படின்றது அதையும் புரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளவுதான். அதையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப போராட்டத்தையும் வந்தா வந்துட்டு போது, போராட்டமே வாழ்க்கையா இருந்தாலும் 24 மணி நேரமும் போராட்டி தான் இருப்பதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, ஏதாவது என்னால் பண்ண முடியும்னா நான் பண்ணலாம்,
தாராளமா நான் அமைதியா வச்சுப்பேன், என்னால ஏதாவது பண்ண முடியற மாதிரி விஷயமா இருந்தா போராட்டம் எல்லாம் இல்லாம அமைதியா நிம்மதியா எப்பவுமே வச்சுக்க முடியற சாய்ஸ் எனக்கு இருந்ததுன்னா தாராளமா அப்படி பண்ணுவேன். ஆனா அதான் முடியலையே, என்னால முடியலன்னு தானே இதுக்கே வந்தேன். அப்புறம் எதுவுமே முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போராட்டமும் நின்று போயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போராடவே அவசியம் இல்லை. ஐ மீன் போராட்டம் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது அது ஃப்ரீயா சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது தானா விலகி போய ஆரம்பிச்சது. ஸோ அத மாதிரி நீங்க அந்த புரிதலோட இதுதான் முக்கியம். எந்த டவுட்டும் இல்லாம கிளியரா கன்வின்சிங்கா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு தேவை நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த செயல்பாடோட கூடிய ஒரு விளக்கம் முக்கியமா கொடுக்க முடியும், அது எங்களுக்கு பயன்படும்ங்கிறதுனாலதான் நான் கேக்குறேன். உங்களுடைய ஒரு செயல், இந்த செயல்ல நான் இதை ஏத்துக்கிட்டு நான் இதை பண்ணல, நான் என்னால அதனால வந்து நான் ரிலாக்ஸா இருந்தேன், இது வந்து ஒரு தாட்டு அப்படின்ற நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால நான் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். மியூட் பண்ணிட்டேன். ஆ சொல்லுங்க. ஓகே புரியுது. எக்ஸாம்பிள் மாதிரி கேக்குறீங்க. எக்ஸாம்பிள் உங்க வாழ்க்கையில பயன்படும், அதனால உங்க கேள்வி இல்ல அது பயன்படுமா எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அது உங்களுக்கு கரெக்டா அதே மாதிரி சூட்டபிளா இருந்தா தான் பயன்படுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து மெயினா வந்து ஒரு அமைதி ஒரு நிம்மதி வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் தான். அதாவது எப்படி நான் இதுக்கு முன்னாடி கூட நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஐ மீன் புரிதலுக்கு முன்னாடி வந்து உள்ள ஒரு 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 100 மிஷின் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஃபேக்டரி ரன் ஆயிட்டு இருந்தா எப்படி ஓடிட்டே இருக்கும், கடம்புட கடம்புடான்னு ஒரு பெரிய சத்தம் வந்துட்டே இருக்கும். இது வரும், இந்த தாட் வரும், அந்த தாட் வரும், இது வரும், அது வரும், போடு ஒரு பெரிய போராட்டமா உள்ள ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எல்லாமே ஓகேன்னு சொல்லி புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா எல்லா மிஷினும் இந்த ஒரு வீக்கெண்ட் ஹாலிடேல வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணும்போது எப்படி எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஒரு சைலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைலன்ஸ் இருந்தது, ஒரு நிம்மதி அமைதி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நிம்மதி அமைதியை வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் வெளியில உள்ள செயல்கள்லாம் ஈஸியா ஃப்ரீயா செய்ய முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி செய்ய முடியல. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு க்வெஸ்டின் இருந்தது, ஒரு டவுட் இருந்தது, இப்படி எப்படி செய்யணும், எப்படி இப்படி செய்யறதுனால குழப்பம்லாம் நிறைய இருந்தது, ஒரு ஃபோக்கஸே இல்லாம இருக்கிற மாதிரி இருந்தது. அதுல ஃபோக்கஸ் ப்ராப்ளம் என்ன வேலை செய்யறனோ அதுல ஃபோக்கஸ் இல்லாத மாதிரி இருந்தது. பட் இது புரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற போராட்டம் கம்ப்ளீட்டா அமைதி ஆயிடுச்சு, எதுவுமே எல்லாமே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெளியில செயல்ல நல்லா நிறைய கவனம் செலுத்த முடிஞ்சது, கவனம் சிதறாம செயல வந்து இன்னும் ஈஸியா செய்ய முடிஞ்சது. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. ஆ ஓகே தேங்க்யூ. மல்லிகா நீங்க மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். ஆ வணக்கம் மேடம். சார் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அகம்புறம் ஜூம் மீட்டிங் நான் இப்ப சமீபத்தில் தான் பார்த்தேன் சார். சரி ஓகே. ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகே. நாங்க ஏற்கனவே ஓரளவுக்கு இருந்துச்சு, ஆனா வந்து இது 100% அப்படியே கிளாரிட்டியா இருந்துச்சு. கடைசி அந்த தேர்ட்டி வாட்டர் அழுக்கு தண்ணி இப்படி இப்படி கலக்கினத கல புரிய வச்ச மாதிரியும் கடைசியில உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு மீட்டிங் சொன்னீங்களா இல்ல அதுல ஏதோ ரிசல்ட் சொல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க சார். அதுதான் அதை அப்படியே தெளிய வச்ச பின்னாடி எப்படியோ அப்படின்னு அது ஒரு அது சரியா அப்படியா தெரியல எனக்கு. நான் ஃபுல் வீடியோ பார்க்கல, ஒருவேளை ஏதாவது கட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் அதுதான் சொல்ல வந்தேன், நீங்க சொன்ன மாதிரி தான், எவ்வளவுதான் நீங்க கலக்க ட்ரை பண்ணாலும் அந்த தண்ணி வந்து தெளியாது. நீ எப்ப நீங்க கை எடுத்துட்டு அதை ஃப்ரீயா விடுறீங்களோ, அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ, அப்பதான் அதுவா தானா தெளிய ஆரம்பிக்கும். அதை சும்மா விட்டீங்கன்னா அதுவா செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களும், நீங்க என்ன போட்டு புரட்டிக்கிட்டு எடுத்தாலுமே ஒன்னும் நடக்க போறதில்ல. எப்ப எனக்கு வேலை இல்லை, அங்க வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஃபெயிலியர், அந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு கை எடுத்துறீங்களோ, அப்போ எல்லாமே தானால தன்னால சரியாகும் அகத்துல அப்படின்ற பாயிண்ட சொல்றதுக்குதான் சார். நல்லா இருந்துச்சு சார், அது கவனிச்சா நல்லா இன்னும் நமக்கு நல்லா இருந்துச்சு. சரி சார். இப்ப எனக்கு என்னன்னா நானு அதான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் வந்து எங்க வீட்லயும் இல்லாதப்போ மனசு ரிலாக்ஸ் ஆக நான் ஒரு கன்சர்ன்ல ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் ஒன்லி மீட்டிங் போவேன், அப்படி இல்லைன்னா மாசுக்கு ஒரு மீட்டிங் இல்லைன்னா எல்லாம் இதுலதான் போன்ல ஆன்லைன்ல தான். அது
அது அதுல வந்து இப்ப அது ஒரு டார்கெட்னு இல்ல ஒரு நாம்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. சரி, அது தானாவே எனக்கு அந்த நாம்ஸ நான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனாலும் சேர்ந்த பின்னாடி அப்படி நாம ஒர்க்லயே இருந்தவங்க 33 வருஷம் ஒர்க்ல இருந்தவங்க நான் அந்த நாம்ஸ அப்ப ரீச் பண்ணிட்டேன் ஒரு ஸ்டேஜ்ல. இப்ப செகண்டா ஒண்ணு, நாளைக்குள்ள ஒண்ணு, அப்புறம் மார்ச் எண்டுக்குள்ள ஒண்ணுன்னு வச்சிருக்காங்க. இப்ப நாளைக்குள்ள ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணிட்டேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ரிசல்ட் தெரியல எனக்கு. அதனால என் மனசுக்குள்ள அந்த என்ன நாளைக்குள்ள இது முடிக்கணும், நாளைக்குள்ள இது முடிஞ்சிடணும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல சொல்லுவாங்க சார், அது முன்னெல்லாம் நான் பார்க்கும்போது சொல்லுவோம், பாத்துருக்கேன் அதை. அதை வந்து அடிக்கடி நம்ம மனசுல நினைக்கணும்னு நினைக்கணும்னா அதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆனா அது அப்ப நினைக்கல, ஆனா இப்ப இந்த எண்ணம் நாளைக்குள்ள இந்த ஒர்க் நம்மளுக்கு இது நம்ம இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி ஆகணும், நாளைக்குள்ள நம்மளுக்கு நடக்கணும் நடக்கணும்னு அடிக்கடி ஒரு ரெண்டு நாளா மனசுல அந்த எண்ணம் வருது. தானாவே வருது, அது ஆனா வருது போகுது. அதனால வேற ஒண்ணும் அது இல்லை. ஆனா இத்தனை நாளா அப்படியெல்லாம் இல்லாத இதுக்காக அந்த எண்ணம் இப்படி வர்றது அப்படின்றதுலாம் எனக்கு டவுட். என்ன இத்தனை நாள் அப்படி வரலையே நம்மளுக்கு, இந்த ஒரே எண்ணம் அடிக்கடி இந்த இது வந்து வந்து போகுதே அப்படின்ட்டு. அது எதனால வருது அப்படின்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்திருக்கும். நம்ம நம்மளுடைய வேலை அங்க என்ன அப்படின்றது தானே, வந்ததுனால நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, வந்ததுன்னா நீங்க வரக்கூடாதுலாம் சொல்ல முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதோட செயல்ல ஏதாவது அதை பண்ண முடியுது, அந்த எண்ணத்தை வச்சு ஏதோ ஒரு செயல்படுத்த முடியுதோ இல்லோ, நீங்க செயல்படுத்த வேண்டி இருக்கு அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சும்மாவே வருதுன்னா அதை அப்படிதான் வந்துட்டு போகும் அப்படின்ட்டு விட்டீங்கன்னா போதும். சோ அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவா மறைஞ்சு போயிடும். விட்டுட்டேன், நாளைக்குள் இப்ப அதான் அதுதான் வருது, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, நாளைக்குள்ள இது முடியுமா முடியாதா அப்படின்னா. சரி, அது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரியே. சரி, எனக்கு இங்க ஜாயின் பண்ண பின்னால ரெண்டு அச்சீவ் சார். ஒண்ணு அந்த இதுல கிச்சன்ல நான் ஒரு இது ஒரு ப்ரமோஷன் மாதிரி வந்தது. ரெண்டாவது எனக்கு நான் ஏற்கனவே ஜூம் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், மதிப்பு மிக்க என்னுடைய செயின் ரெண்டு செயின் தொலைஞ்சிட்டேன். தொலைஞ்சிடுச்சு எங்க வீட்டுல இறந்த பின்னாடி. ஏதோ வீட்டு யாரோ எப்படியோ அது போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தம், வேதனையில இருக்கும் போது சரி அவரே போன பின்னாலும் இது பெருசு இல்ல அப்படின்னு ஒரு மீட்டிங்ல புரிஞ்சுன்னு நான் அதை விட்டுட்டேன் சார். அது போன வாரம் அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து ஒரு செயின் கிடைச்சிருச்சு. கிடைச்சது வந்து வேற டைமா இருந்தா இதுக்கு அப்படியே எல்லார்ட்டையும் சொல்லி அப்படியே ரொம்ப இது பண்ணுவான். ஆனா பரவாயில்ல கிடைச்சிருச்சு, அதோட சரி மனசு பரவாயில்ல கிடைச்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு இருக்கு சார். இந்த எண்ணம் கிராஸ் ஆனதுனாலதான் இது என்ன இப்படி ஒரு எண்ணம் வருது, சரி இப்போ ஒண்ணு நடக்கட்டும் அப்படின்னு தான் அப்படியே விட்டுருக்கு. ரொம்ப 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 எங்களுக்கு ஆனா சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த புக்குங்கள்ல புக்க படிக்கும்போது ஒரு சில புக்ல ஒவ்வொரு புக்குமே எல்லாமே ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படிச்சாதான் சார் நல்லா பயங்கரமா புரியுது. ஆனா மனசுல நிக்கிறது இல்ல, அது மனசுல அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசுல நிக்கிறது இல்ல. ஆனா இப்போ நீங்க ஜூம் மீட்டிங் வழியா இது வழியா சொல்லும் போது நம்மளுக்கு நல்லா தெரியுது, புக்க படிச்சும் நல்லா புரியுது. அதுக்கப்புறம் இது பண்ணும் போது இதுன்றது அதனால ஏதாவது நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டுருக்கேன், முக்கியமா புக்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எடுத்து சொன்னா நல்லா இருக்கும் சார். அதுலயும் முக்கியமான ஒரு புக்கை நான் ஏற்கனவே உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், ஆன்மாவை அந்த புக்கு ஆன்மாவை துறந்து ஆன்மாவாகிறா அப்படின்னு ஏதோ. ஓகே ஓகே, அந்த மாதிரி டாபிக்ஸ் வச்சுதான் இப்போ தலைப்பெல்லாம் அதை வச்சுதான் அதை பேஸ் பண்ணி தான் வைக்கிறதே. இப்போ டெய்லி டெய்லி ஒரு தலைப்பு வைக்கிறாங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக்க கவர் பண்ணும், அது இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஆங்கிள் இருந்து அதே விஷயத்த சொல்றது அப்படின்னு அந்த மாதிரி தான் வைக்கிறது. அது அது நல்லா இருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த புக்கு. இருந்தாலும் திருப்பி திருப்பி எத்தனை வாட்டி படிச்சுக்கணும் கணக்கே இல்ல, ஆனாலும் திருப்பி திருப்பி படிச்சேன். அது இப்படி ஜூம் மீட்டிங் வழியா நீங்க சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற. சூழ்நிலையை மாத்துறதுக்கு எனக்கு அந்த எண்ணம் அந்த அளவுக்கு வர்றது கிடையாது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஓகேதான், ஓகேன்னு கிடையாது, அதுல பயமா தான் இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அத இக்னோர் பண்ணிடுவேன், இக்னோர்னா ஸ்கிப் பண்ணிடுவேன். சரி, தானா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த புரிதல் வந்த பிறகு சூழ்நிலை ஃபுல்லாத்தையும் மாத்துறதுக்கு மனசு அப்பப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சூழ்நிலையை மாத்தணும், இப்ப இருக்க சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை, எல்லாத்தையுமே ஒவ்வொரு செயலையும் நம்மளுக்கு சுட்டி காட்டிட்டே இருக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூழ்நிலை பத்தி யோசிக்க மாட்டேன், சும்மா மனசை பத்தி தான் ஏதோ அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு அன்கான்சியஸா இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா இப்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கிற மாதிரியே தோணுது. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கூட ரொம்ப அலர்ட்டா இருக்க மாதிரியே தோணுது. அதை எப்படி சரி பண்ணலாம் ப்ரோ சூழ்நிலைக்காண்டி? இல்ல அது சரி பண்ணணுமா? அலர்ட்டா இருக்கிறதுன்னா உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்குன்றீங்க இல்ல நெகட்டிவா சொல்றீங்களா? பாசிட்டிவா இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா இருந்தா என்ன சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினா அமுதம் அச்சிக்கிற மாதிரி. இல்ல அதனால செயல் நல்லா தான் நடக்குது உங்களுக்கு இல்லையா? செயல் நல்லா நடக்குது, இருந்தாலும் செயல் சில செயலை மாத்த முடியாதுல்ல சார். எல்லா செயலையும் நம்ம சூழ்நிலை வந்து எல்லா சூழ்நிலையும் நமக்கு தகுந்த ஓ அத சொல்றீங்களா? அது அது நீங்களா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது தானே. அது ஒன்றும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்றது நீங்க ஒரு ஒரு பவுண்டரி மாதிரி ஒரு லிமிட் மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல முயற்சி பண்றது வேஸ்ட், டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தானே, அதுக்கு வந்து அதுக்கும் இதுவும் சம்பந்தம் எதுவுமே இல்லை. ஸோ அது நம்மளா நீங்க சொல்ற புரியுது. இல்ல இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையை மாத்திரம் நம்ம முயற்சி பண்றோம், அது பாசிட்டிவா வரலாம் நெகட்டிவா வரலாம், கரெக்டுங்களா? அந்த ரெண்டுமே ஏத்துக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் வரமாட்டேங்குது. பாசிட்டிவ் மட்டும்தான் ஏத்துக்கணும் மனச சொல்ல வரல, அது முன்னாடியே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம வர்றோங்கிற மாதிரி தோணுது சார். புரியுது, நீங்க அந்த மாதிரி வச்சுக்க வேணாம். பாசிட்டிவ் மட்டும் தான் ஏத்துக்கணும், நெகட்டிவும் ஏத்துக்கணும், ரெண்டுமே சமமா தான் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே வச்சுக்க வேணான்றேன். நீங்க வந்து இப்படி இருக்கு, ஓகே நம்ம மனசு இப்படிதான் வேலை செய்யுது போல அப்படின்ற அந்த ஒரு தெளிவே போதும். ஆக்சுவலா அதுவே நீங்க வந்து எதை எங்க குறைக்கணும் எங்க கூட்டணும்ன்ற நீங்களா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நீங்களா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொன்னீங்க இல்லையா, இங்க தேவையில்லாம போராடிட்டு இருக்கேன், அங்க வந்து வேலை எப்படி இருந்தாலும் நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்ற அந்த அவேர்னஸ், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அதுவே போதும். நீங்க அதை எதுவும் மாத்தெல்லாம் வேணாம். அடுத்த தடவை நீங்களே நாங்க அதை லாஸ்ட் டைம் அதான் தேவையில்லாம பண்ணிருக்கோமே, இப்ப கொஞ்சம் குறைச்சிக்கலான்ற ஒரு அந்த மென்டாலிட்டி உங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது அந்த அந்த அவேர்னஸ், அந்த என்ன சொல்றது, அந்த அந்த தெளிவே போதும்னு சொல்ல வரேன். அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே ஒரு ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே இந்த அளவுக்கு முயற்சி பண்ணால் போதும், இதுக்கப்புறம் முயற்சி பண்ணியும் வரலன்னா அது விட்டுலாம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்களா ஒரு முடிவுக்கு வர முடியும், கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு எதுவும் பண்ணலாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டீங்கன்னாவே போதும், இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஃப்ரீயாக அதுக்கேற்ற மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு முடிவு பண்ணிக்கீங்க, சப்போஸ் அந்த சூழ்நிலை வந்து மாத்த முடியலன்னா கொஞ்சம் டிலே பண்ணணும் முடிவு பண்ணிக்கீங்க, சரி டிலே ஆகும், ஒரு முடிவு போறணும், முடிவு போராட்டா மனசு வந்து அதுக்குள்ள உதவி நம்மள உதவி கண்டிதான் அது வருது. ஆமா சரி, நம்ம சரி பண்ணும் முடிவு எடுத்துட்டோம், அப்ப சரி பண்ணிக்க அதுக்குள்ள எனர்ஜி அதுக்குள்ள தாட் அதுக்குள்ள எல்லாத்தையுமே அது கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த சூழ்நிலை மாத்த முடியாதுங்கிறத நீங்க வந்து சரி மாத்த முடியாதுன்னு அதை வந்து மனசுல சொல்லணும்ல, அந்த ஒரு முடிவுக்கு வரணும், சரி இது இப்படிதான் இருக்கும் அப்படி முடிவு வந்தீங்கன்னா தான் அது வந்து அது எனர்ஜியை கம்மி பண்ணும், இல்லாட்டா அது எனர்ஜி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இனிமே தாட்டு வழியா கொடுக்கலாம், எமோஷன் வழியா கொடுக்கலாம், அது நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ண வருது, நீ அதை முதல் புரிஞ்சு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாங்க. கரெக்ட் கரெக்ட். அப்போ அதுதான் அந்த முடிவெடுக்கிறதான் சொல்றேன். அதான் கரெக்ட், நீங்க சொல்றது ரைட்டு தான். ஸோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதை பத்தி சிந்திச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதாவது ஒரு இது பண்ணோம். பட் அதை முடிவெடுக்க முடியலன்னாலும் ஓகே முடிக்க முடியல அப்படின்ற அந்த தெளிவே போதும்ன்ற கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவீங்கன்னு சொல்ல வரேன். முடிவெடுக்க முடியல இல்லை உங்களால உங்களோட மேபி உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இல்லை உங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அதை வச்சு எடுக்க முடியலன்னா இங்கே வேற யாராவது ஹெல்ப்புக்கு எடுத்துக்கணும், ஹெல்ப் கேட்டு அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து பியூர்லி வந்து புறத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்ற மாதிரி நீங்கள் சொல்றது. ஸோ அது வந்து அவங்கவுங்க கெப்பாசிட்டி நாலேஜ் அதெல்லாம் பொறுத்து தான் ஹேண்டில் பண்ணணும். இதில் இந்த ஜென்ரிக்காக இதுதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை சார். நான் அவுட் சைடா இருந்தாலும் கடைசியில ஃபைனலா புறத்துக்குள்ள அகத்துக்குள்ளதான் வருது. நீங்க புறத்தை பத்தி தான் பேசுறோம், ஃபைனலா பாத்தீங்கன்னா அகத்துல இருந்தா இதோடைய ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, வெளியே பண்ணக்கூடியது ஃபுல்லாமே எல்லாமே அகத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு தான் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது, அகத்திலேயே அகத்தை நோக்கி, அதாவது அகத்தையே அகத்தை நோக்கி திருப்பி விடுறதுதான் பிரச்சனை. அகத்திலேயே அகத்தை பத்தி சிந்திக்கிறது தான், அகத்துல ஓ இந்த மாதிரி வருத்தம் வருது, இப்ப நாளையில இருந்து வருத்தம் வராத மாதிரி என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் யோசிக்கிறது அகத்தையே அகத்தை பத்தி சிந்திக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அது பிரச்சனை, அதுதான் பிரச்சனை.
மற்றபடி அகத்துல வெளியில இருக்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கிறது, அங்க என்ன இது பண்றது, எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம்னு யோசிக்கிறதெல்லாம் புறத்துக்காக யூஸ் பண்றது. அது யூஸ் பண்ணி தான் ஆகணும், அது யூஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஓகே ஓகே. புறத்துல வந்து நம்ம என்ன செயல் தகுந்தவாறு எண்ணங்கள் வருதுன்னா ஓகே வரட்டும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா ஆமா, அப்சல்யூட்லி, அது ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதுவும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வருது, சும்மா எதுவும் வரல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, மேபி உங்க சுச்சுவேஷனுக்கு அது ரிலவெண்டா இல்ல, தேவையில்லாம இருக்குன்னா விட்டுருங்க, அதுவா போயிடும். நீங்க ஒண்ணும் அதை பதர்லாம் பண்ண தேவையில்லை, வேணும்னா தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் சார், நம்ம இந்த போர்டம் சொல்றாங்க, சில இதுல சில சமயம் என்ன ஆகுதுன்னா நம்ம நம்மள அறியாமல அந்த போர்டம் வர ஆரம்பிக்குது அடிக்கடி. ஒருவேளை இப்ப அடிக்கடி பார்த்தாலும் வருது, சும்மா இருந்தாலும் வருது, டிவி பார்த்தாலும் வருது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணாலும் வருது, என்ன பண்ணாலும் சில சமயம் போர் அடிக்குது மாதிரி. அந்த என்ன சொல்றது, அது அது ஏன் அடிக்கடி வருது சார்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, அந்த மாதிரி ஏன் ஏற்படுதுன்னு கேட்கறேன். இல்ல, அது உங்களுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அது பண்ணாம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நீங்க வேற ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நீங்க பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு விஷயம், அது எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஸோ அதனால அது ஏன் வருதுன்னு போட்டு அதை க்வெஸ்டின் பண்ணி வராம இருக்க செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைக்க தேவையில்லை. அதுவுமே பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், சிம்பிளா எடுத்துட்டு போகலாம். இல்ல நீங்க சிம்பிள் விஷயங்கள் வந்து நீங்க வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை இப்படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி அதை பத்தி யோசிச்சு செய்யலாம். மற்றபடி இதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏன் வருது, எதுக்கு வருது, அதை எப்படி போ வராம இப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஏதோ ரீசன்காக வருது, அவ்வளவுதான் அப்படின்ட்டு அதை ஃப்ரீயா அது அதையுமே ஒரு நேச்சுரல் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னாவே தானா இதுவாக ஆரம்பிச்சு. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன் வருதுன்னு ரொம்ப லென்ஸ் வச்சு பார்க்கும்போது தான் அது ஒரு போராட்டம் மாதிரி ஆயிடுது அதுவே. இல்ல புரிஞ்சு சார். இப்போ என்னன்னா நீங்க சொன்னதுதான், எல்லாரும் லைஃப்லயும் நடக்கூடியதான். நம்ம எதிர்பார்க்கிற வாழ்க்கை ஒன்னா இருக்கும், ஆனா வாழ்ற வாழ்க்கை ஒன்னா இருக்கும். அப்படி அப்படியே ரிவர்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ரைட் சைடு போடுறதுதான் நம்மளுடைய எய்மா இருக்கும், ஆனா நம்ம வாழ்ந்துருக்க பாத்தீங்கன்னா லெப்ட் சைட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அது ஒரு காரணமா இருக்கு. அதுதான் அடிக்கடி அது நம்மள காமிக்கிறது போல, சீக்கிரம் ரைட் சைடு போ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றது போல. நீங்க சொல்ற ரைட்டு தான், கரெக்ட் வருது. இண்டிகேஷன் தான் குடுக்குது மனசு, நீ ஹெல்ப் தான் பண்ணுது. ஆமா ஆமா, ஆனா நான் இதுவே குறை சொல்றோம். ஆமா, அந்த ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட் தான் சார், கரெக்ட். கொஞ்சம் மாத்தணும் செயலை தான் சொல்ல வரேன். செயல மாத்தினா ஓகே. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்ப நம்மளுக்கு அகத்துல வந்து எந்த வேலையும் இல்லை அப்படின்றது தெளிவா தெரியுது. இப்ப புறத்துல வந்து இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இவரு மைதீன் சார் பேசினாரு, அவரு சொன்ன மாதிரி புறத்துல வந்து நிறைய சிக்கல்கள் தடுமாறுன்றலாம் வரும், முடிவு எடுங்க, எஸ்பெஷலி முடிவு எடுக்கிறப்ப சரி வரும். அப்ப எனக்கு ஒரு கட்டத்துல என்ன அந்த வெற்றின்றத வந்து நம்ம ஒரு ஒரு இன்டெரக்டா ரிசல்ட் நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தது சார். சரி, வெற்றி வெற்றின்ட்டு இப்ப அகத்துல எதுவுமே வேணான்ற மாதிரி புறத்துலயும் அதாவது முயற்சி, நம்மளுடைய முயற்சி தொடர்ந்து செய்யணும், அதோட இன்வால்வ்மெண்ட், பேஷன் எல்லாமே இருக்கணும். பட் இந்த ரிசல்ட்ட வந்து நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடியே எதிர்பார்க்கிறோம். சரி, அது அதனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு வர்றப்ப அந்த ரிசல்ட் எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருக்கப்ப ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருந்தது சார் எனக்கு. ஓகே, அது அது வந்து அது இதோட ஆன்சர் வந்து அந்த அவர் மைதின்ஸ் கேட்டார்ல, ஓகே, அது கொஞ்சம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது, அதனால சொல்றேன். ஆக்சுவலா நம்மளுக்கு வெற்றி வேணும் தான், அதுல நான் ஐயா கூட புறத்துல நம்ம செஞ்சுதான் ஆகணும், அதுல இதுவே இல்ல, சந்தேகமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, எடுத்த உடனே இந்த முடிவு எடுக்கிறப்பெல்லாம் இது கண்டிப்பா சக்சஸ் ஆகணும், கண்டிப்பா சக்சஸ் ஆகணும்னு ஒரு பிடிப்பு வச்சுக்கிறோம்.
அதுதான் நம்மள கொஞ்சம் படுத்துற மாதிரி இருந்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதை நான் விட்டுட்டேன், சரி எப்படினாலும் பரவாயில்ல, நம்ம வி ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்றப்ப அது ஒரு லிபரேஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது சார் எனக்கு. அதான் சொன்னேன் வேற. ஓகே ஓகே ஷூர், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. ஓகே வேற யாருக்கும் எதுவும் கேள்வி பதில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓ ஓகே ஜெகதீஸ்வரன், ஜெகதீஸ்வரன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கேக்குதுங்களா? ஆ கேக்குது. இப்ப ஒரு தையா பேசுனாங்க பாத்தீங்களா, இந்த வெற்றின்றது பத்தி. ஆமா, அது வந்து நான் இப்படி நான் இதுக்கு முன்னாடி இப்படிதாங்க இருந்தேன், ஒரு டார்கெட் வச்சுதான் ஓடிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணணும்னு போற சமயம் ஒரு 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 விதைய போட்டு முளைக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம என்னதான் எஃபர்ட் கொடுத்தாலும் வரதான் வரும். அதாவது நியாயமா நியாயப்படி அங்க வந்து நம்ம வெற்றின்றது வந்து அடுத்த பிரச்சனை, நம்மளோட உழைப்பு மட்டும்தான் முதல் பிரச்சனை. நம்ம அந்த பெயரை பராமரிக்கிறது நம்மளுடைய கடமை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது மற்றபடி டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட், நிறைய கண்டிஷனை மீறிதான் வந்து நமக்கு வெற்றின்றதே வந்து அந்த ஈல்ட நம்ம எடுத்தாதான் நமக்கு தெரியும் பாத்துக்கோங்க. நம்ம இந்த பாசிட்டிவ் திங்கிங்லயே வாழ்ந்து பழகிட்டோம் பாத்தீங்களா, அதனால வந்து நமக்கு வெற்றின்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டே ஓடி பழகிட்டோம் பாருங்க, அதனால நமக்கு வந்து இதா இருக்கு. பட் வந்து நம்ம கையில ஒண்ணு இல்லைன்ற வெற்றின்றது வந்து நான் இப்போ ஒரு நான் வந்து நேச்சரா வாழணும்னு போற சமயம் தான் தெரியுது எனக்கு. நம்ம இதான் பண்ண முடியும், வர்றதுதான் வரும். ஆமா, அப்ப வந்து நீ வந்து என்னதான் அதிகமா பண்ணாலும் அந்த செடியை போய் நீ துன்புறுத்துற. இப்ப நான் டார்கெட்டுக்காக நான் போய் அலைஞ்சாலும் 10 மணி நேரம் வேலை செய்யறது, 15 மணி நேரம் வேலை செஞ்சா நான் என்னையே துன்புறுத்திக்கிறேன். அது எல்லாம் ஒண்ணுதான்ற சமயம் ரைட். இப்ப வந்து எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற சமயம் நம்ம ஓவரா தான் நம்ம பண்றோம், நம்ம அடைக்கி வாசிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் எல்லாமே. அதாவது விதை முளைக்கிறதுக்கு முன்னாடியே போய் முளைச்சிச்சா முளைச்சிச்சா நோண்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க வளரும்? ஓகே, அதே மாதிரி நம்ம நம்ம நம்மளுடைய உழைப்ப கொடுப்போம், நடக்கிறதெல்லாம் அதான் நடக்கும். நம்ம என்ன அதுக்கு மேல எஃபர்ட் எவ்வளவு எடுத்தாலும் அது ஒரு தேவையில்லாத எஃபர்ட், வேஸ்டான எஃபர்ட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். சரி, நன்றிங்க. நன்றி, நன்றி. ஓகே ஓகே, ஐ திங்க் ஸோ இந்த வார நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி, திருப்பியும் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல், பாய்.